என்னன்னா, நம்ம பூமிக்கு ஸ்பேஸ்ல இருந்து மிகப்பெரிய எரிக்கல் வரத்தாவும் அந்த எரிக்கலை அழிக்க நம்ம பூமியில இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த எரிக்கலை அழிக்க ஏகப்பட்ட ஏவுகணை அனுப்புறாங்க. அது மூலியமா அந்த எரிக்கலையும் வெடிக்க வச்சிடறாங்க. ஆனா இவங்க அனுப்புன ராக்கெட்னால என்ன ஆகுதுன்னா, அதை செய்யும் போது ஏகப்பட்ட ரசாயனத்து மூலியமா தான் செஞ்சிருப்பாங்க. அந்த ரசாயனம் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, திருப்பி பூமிக்கு மழை மாதிரி பொழிய ஆரம்பிக்குது. இதனால மனுஷங்களுக்கு எதுவுமே ஆகல. ஆனா பூமியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் வந்து ஜெயஞ்சாட்டிக்கா வளர்ந்துடுதுங்க. இதுங்களுக்கு நடுவில் நம்ம பூமியில் இருக்கவங்களுக்கு நடக்குது, ஏகப்பட்ட பேர் செத்து போயிடுறாங்க. கடைசியில உயிர் தப்பிச்ச கொஞ்ச நஞ்ச பேர் என்ன பண்றாங்கன்னா, பூமி கடையில் இருக்கக்கூடிய பங்கர், அந்த பங்கருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பங்கர்ல தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, ரேடியோ மூலியமா தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா உலகத்துல 95% மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. மீதி உள்ள அந்த 5% தான் இந்த மாதிரி பங்கர் கடையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மிகப்பெரிய பேரழிவில் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் விட்டு பிரியற நிலைமை வருது. அந்த நிலைமையில தான் நம்ம ஹீரோ இந்த பங்கருக்கு வந்து சேர்றாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க வரக்கூடிய ஒரு ரேடியோ